மேஷராசி என்பர்களே, லாபமான நாள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயத்தில் சில லாபங்களும் உண்டு, ஒரு சில விரயங்களும் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டீங்க, அந்த பணத்தை வந்து முழுசாக அடைக்கிறீங்க. முழுசாக அடைக்கிறது ஒரு சமயம் நல்லது தான், ஆனால் பெரிய பங்கு கையிலிருந்து காசு போகிறது. ஆனால் அடைக்கிறதுனால இனிமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட வேண்டியது கிடையாது. அப்போ அந்த இடத்துல லாபமான நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக லாபமான நஷ்டமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறவங்க மருத்துவமனையை சட்டுன்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். அதே போன்று கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத சின்ன சின்ன காரியங்களில் பார்த்துட்டுனா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் அடிக்கடி தோணக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி எல்லாத்தையும் சகித்து போகக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தாயாருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல் ரீதியாக உபாதை இருந்தவாளுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். மேலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் அர்ச்சனை பண்ணிக்கிறது குருவினால் இருக்கக்கூடிய தடைகள் போயிடும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்களே.